பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மூன்ஃபியோட மசாலாஸ் யூஸ் பண்ணி வேற லெவல்ல வந்துருக்கு. உண்மையிலே செம்ம சூப்பரா இருக்கு. moonfi.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சமந்தா தன்னோட கணவரை பாக்குறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கிறேன்னு ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ரசிகர் ஒருத்தருக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சோசியல் மீடியாக்கள்ல டிவோர்ஸ்க்கு அப்புறமா ரொம்பவே சமந்தா ஆர்வமாகவும் அதே சமயத்துல ஆக்டிவாகவும் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய டூர் போனது அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ற ஜிம் வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல பதிவிட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரீசெண்டா நடந்த ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல ஒரு ரசிகர் ஒருத்தர் உங்களுக்கு ஏன் ஃபிட்னஸ் மேல இப்படி ஒரு லவ் வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். அது என்னன்னா, நான் நாக சைத்தன்யாவை பாக்குறதுக்காக தான் ஜிம் போக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாக சைத்தன்யாவுக்கு ஃபிட்னஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் அடிக்கடி ஜிம் போக ஆரம்பிப்பாரு. அதனால தான் நானும் அப்படி ஜிம் போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பழக்கமே இப்போ எனக்கு ரொம்ப பயங்கரமா ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரசிகர் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாருன்னா, அவங்க ஃபிட்னஸ் மேல ரொம்பவே கான்சியஸா இருந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருக்கிறவங்க ஃபிட்னஸ்ல தன்னோட டெடிக்கேஷன் என்னங்கிறத நிறைய தடவை ரசிகர்களுக்கு அதன் மூலமா காட்டியிருக்கிறாங்க. சோ இப்படி ஒரு ஆர்வம் வர்றதுக்கு எனக்கு நாக சைத்தன்யா தான் காரணம். அவரை திருட்டுத்தனமா மீட் பண்றதுக்காகவே நான் நிறைய வாட்டி போயிருக்கிறேன்னு அவங்க சொன்ன அந்த விஷயம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. அப்போ இப்பவும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கீங்களா சமந்தா? இப்பவும் அவர் ஜிம்முக்கு போவாரு, நீங்களும் அவரை பாக்குறதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபன்னியான க்வெஸ்சன்ஸையும் நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல பதிவு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சமந்தா ரீசெண்ட் டேஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சோசியல் மீடியாக்கள்ல ஆக்டிவாகவும் தன்னோட கெரியர் மேல பயங்கர போக்கஸாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா டிவோர்ஸ்க்கு அப்புறமா தன்னோட வாழ்க்கை எந்த இடத்துலயுமே பிரேக் ஆகிடக்கூடாது, அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப பெரிய அளவுல கான்சியஸா இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலுமே அதுல அவங்களுக்கு முக்கியத்துவம் வர மாதிரியான கேரக்டர்களை சூஸ் பண்ணி நடிக்கிறதா அவங்க முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்பவும் ஒரு சில படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. அதுலயும் இவங்களுக்கு முழுக்க முழுக்க முக்கியத்துவம் இருக்க மாதிரியான கதாபாத்திரங்களை தான் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களும் வெளியாயிருக்குது. அந்த படத்தோட படப்பிடிப்பு கூட கூடிய சீக்கிரத்திலே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சமந்தா இப்போ டிவோர்ஸ்க்கு அப்புறமா சோலோவா வந்து கலக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நிறைய பேர் சந்தோஷமா நிறைய கருத்துக்களை பதிவிட்டுகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்களை பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ்க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.